பாஸ்டர் குழந்தராஜ் அவர்கள் தேவ செய்தியை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள பிரியமானவர்கள். ஏற்பட்ட கலக்கம் என்கிற தலைப்பின் கீழாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜு கலின கலரை பற்றி அத்தனை கலத்தை செங்கின ஆ விவரால் குறித்து மனம் தெரிஞ்சுக்கொண்டிருந்தோம். மகாபாபிலோன் அரண்மனையிலே தொங்கு தோட்டத்தை அமைத்தவராகிய நேபுகாத்நேச்சர் கண்ட கனவில் பார்த்த சிலை. மகாபாபிலோனி நேபுகாத்நேச்சர் ராஜு வேளாடு தீபண்ண ஆ தோட்டம் குறித்து அட்டுவண்டி மகாராஜு கனின கலன் குறித்து பாவமும். எனவே இது தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. தானியேலு புஸ்தகம்ல ராயப்படுனது. அங்கே நாம் பார்க்கும் 2 அதிகாரம் 40வது வசனத்துல ரெண்டாவது அத்தியாயம் 2வது வசனமும் 40வது வசனமும் 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாமின்னம் ஆக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடுகிறதாயிருக்கும். பிமட்டா 4வ ராஜ்யம் ஒகட்ட லேசுனு இது இனுமு பலமகா உண்டுனு இனுமு சமஸ்தமైన வாட்டினி தஞ்சி விரக கொட்டின இது கதா. இனுமு பகல கொட்டினட்லு அது ராஜ்யములన్నిటిని பகலகொட்டி பொடி చేయును. எனவே நேபுகாத்நேச்சர் தன்னுடைய கனவுல ஒரு சிலையை அவர் பார்க்கிறார். தன் யொக்க எதிர்த்துண்டகா கலலோ ஒரு சிலன்னு சூஸ்துனாடு. ஒரு வித்தியாசமான சிலை அது. அது ஒரு பிரத்யேகமான பதமணி. அதனுடைய தலை பொன்மயமா இருக்கிறது. அது தல பங்காரமணி. அதனுடைய புயங்கள் வெள்ளியா இருக்கிறது. தானே புஜமலோ வெண்டி அணியும். அதனுடைய வயிறு பகுதி வெங்கலமா இருக்கிறது. உதரமும் எத்துடனியும். அதனுடைய கால்கள் இரும்பா இருக்கிறது. தானே காலோ இனிமுகா ஒன்று. எனவே நாம் இரும்பை பற்றி இப்பொழுது பார்க்கிறோம். இப்படி இனிமு குறிச்சு மன சூஸ்தோம். எனவே இப்படி வித்தியாசமான இந்த சிலையுடைய ஒவ்வொரு பாகங்களும் பிரத்யேகமான ஈ யொக்க சிலன் குறிச்சு பாகமுலோனு ஒவ்வொரு ஆளுகையை காண்பிக்கிறது. ஒக்கொக்க பரிபாலன் குறிச்சு சூஸ்தோம். இந்த உலகத்துல ஆட்சி செய்த ஒவ்வொரு வல்லரசுகளை இது குறிக்கிறது. லோகமுல பரிபாலிச்சின சாம்ராஜ்யம் குறிச்சு சூஸ்தோம். எனவே இந்த இரும்பு என்று சொல்லக்கூடியது இனிமனது இது அந்த ரோம பேரரசை குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யனக்கு சாதிஷ்யமாக உண்டு. இதே கனவை இதே ஒக்க கலனு இவர் கனவை கனவில் இவர் பார்க்கிறார். கலலோ சூஸ்தார். ஆனால் தேவ மனுஷனாகிய இந்த தானியேல் தேவ மனுஷனை தானியேலு அவர் அங்கே தரிசனத்தில் இவைகளை பார்க்கிறார். தேவ தரிசனம் தோற சூஸ்தார். அவர் தரிசனத்தில் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால் தரிசனம் தோற சூசின காரியம் ஏமிட்டே தானியேல் 7வது அதிகாரம் 7வது வசனம் தானியேலு 7வது அத்தியாயம் 7வது வசனமுலோ இந்த 7வது வசனத்தில் ஒரு மிருகத்தை பார்க்கிறார். 7வது வசனம்ல முருகம்னு சூஸ்தார். அந்த மிருகம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. முருகம் சாலா பிரத்யேகமா கோரமாக அது பார்வைக்கு கரடியை போல் இருக்கிறது. வலிமை உள்ளதாய் காணப்படுகிறது. வித்தியாசமான ஒரு மிருகத்தை அவர் அங்கே பார்க்கிறார். வித்தியாசமான அந்த வசனத்தில் இது 4வது மிருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சரித்திரம் சொல்லுகிறது கிமு 67 தொடங்கிய ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்துக்கு முன்பு 67 பிராரம்பித்த ரோம சாம்ராஜ்யம் வேறு எந்த சாம்ராஜ்யமும் செய்யாத அளவுக்கு உலகம்
உலகம் முழுவதையும் தனக்கு கீழ்ப்படுத்தியது என்று சொல்லுகிறது. வேற ஏ சாம்ராஜ்யமுள்ள உன்னவாறு செய்யலேனிதி ஈ ரோமா சாம்ராஜ்யமுக்கு லோபடினட்டுக சேசினட்டுக சூப்பிச்சப்படுத்துனது. கிமு 59 முதல் 43 வரைக்கும் ரோம் நகரை ஆளுகை செய்த முதலாவது ராஜா ஜூலியஸ் சீசர் ஆவார். கிறிஸ்துக்கு முந்து 59 முதல் 43 வரைக்கும் ரோம் நகரை ஆளுகை செய்த ரோம நகரமனு பரிபாலించినది ஜூலியஸ் சீசர் ஆவார். ஜூலியஸ் சீசர் ராஜகர். இந்த ஜூலியஸ் சீசருடைய ஒரு தத்துவம் சொல்லுகிறது. ஜூலியஸ் சீசர் ஒரு உதாரணம் சொல்றாரு. உன் தகுதியை நீயே உரக்க சொல், பிறருக்கு பிறர் சொல்லும்படி காத்திருக்காதே. நீ செய்யும் காரியமும் நீவே செப்பு, இத்தனை நின்னு குறிச்சு சப்பலை ஆசிச்சவது. இந்த வார்த்தை அவருடைய தத்துவமாய் காணப்படுகிறது. உன் தகுதியை நீயே உரக்க சொல், பிறருக்காக காத்திருக்காதே. நீ அரகத்தை ஏமிட்டோ நீ இஸ்தலுக்கு செப்பு, இத்தலுக்கு நீ கடிபெட்டு காக்கு. ஆமா, எனவே ரோம் நகரில் அறிவிக்கப்படாத சர்வதிகாரியாக செயல்பட தொடங்கினார் இந்த ஜூலியஸ் சீசர். ரோம சாம்ராஜ்யமுலோனே வாரிக்கంటే ఎక్కువగా ప్రయాసపడడు ఈ జూలియస్. ரோமன் காலண்டரை மாற்றி இவர் அமைத்திருக்கிறார். ரோமா க்ளோஸ் காலண்டர் சூர் மாற்றி இதர ராஜாடு. எனவே சரித்திரம் இவரை குறித்து அநேக காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரித்திரலோ இதர குறித்து அநேகமான காரியங்கள் செப்புத்துனார். அவ்வளவும் பேச இங்க நேரம் இல்லாதபடியினால் தன்னிட்டு செப்புட்டு கிட்ட சமயம் இல்லைனால பட்டி சில காரியங்களை மாத்திரம் உங்கள் முன் வைக்கிறேன். கொன்னி காரியங்களை மாத்திரமே மத்திய உன்சல நாசப்படுத்துனார். எனவே நாம் இப்பொழுது உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காலண்டர் கூட ரோமன் காலண்டர் தான். ஈ ரோஜு மனம் உபயோகப்படுத்துனா ஒரு மாதம் ஜூலியஸ் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கம் ஜூலை. ஜூலியஸ் என பெயருக்கு குப்தங்கா ஜூலை அனு பெற்றார். எனவே இவ்விதமாக இந்த ஜூலியஸ் மிகவும் பிரபலமாக திகழ்ந்திருக்கிறார். அதின் பட்டிக்கு ஜூலியஸ் காரு பிரத்யேக பிரகாதி காஞ்சி சூசார். நல்ல ஒரு மாவீரனாக சக்கனை ஒரு மாவீரனு அவர் போன எல்லா போரிலுமே அவர் வெற்றி கண்டிருக்கிறார். வெளியின பிரதி யுத்தமலோ அவர் செய்ய அனுப்பினார். மிகவும் குறுகிய ஒரு படையை கையில் வைத்துக் கொண்டு சின்ன ஒரு சைனிக்கு மாத்திரம் சேர்த்துல அவர் பெரிய பெரிய நாடுகளை எல்லாம் ஜெயித்திருக்கிறார். கொப்ப கொப்ப தேசங்களை ஜெயிச்சாடு. நல்ல ஒரு படிப்பாளியாகவும் நல்ல ஒரு அறிவாளியாகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார். சதுவு ஞானமகளின வாடுகொண்டார். எனவே நகரம் எங்கும் சீசருடைய சிலைகள் உருவாக்கப்பட்ட நாணயங்கள் அவரது உருவம் பொறிக்கப்பட்டதாக அங்கே வெளிவந்திருக்கிறது. நகரமுலோ கொஞ்சம் செல்லலும் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் செலவுகளை செய்திருக்கிறார் சீசர். பிரகாத்தி லோகமந்த கனுகொணி எந்தோ பிரயாசப்படுத்தனா தனமந்தினும் வயப்படுத்தி கஷ்டப்பட்டாரு. அவரை இனியும் விட்டு வைத்தால் ரோம் சீரழிந்துவிடும் என அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் அவரை கொல்லும்படியாக ஆலோசிக்கிறார்கள். ஒரு கூடுகையிலே அவர்கள் ஒன்று கூடி வரும் பொழுது சமக்குறிச்சபடினப்படு சீசர் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் சீசர் எதிர்ச்சூடன சமயமில் அநேகர் அவரை கத்தியால் குத்துகிறார்கள். அநேகுள் கத்தித்தோ குச்சுத்துனார். ஆனால் அவர் மகனை போல ஒருவனை நேசித்து தன்னுடைய நண்பனாக தன்னோடு வைத்திருந்திருக்கிறார். தன குமாரனை பிரேமிச்சு பணி எந்தோ பிரேமிச்சு அத்தனை பெஞ்சு அத்தனத்தோ பெட்டுக்கொள்ளணும் அத்தனாடு. அவருடைய பேர் புரூட்டோஸ். அத்தனை பேர் புரூட்டோஸ். எனவே அவர் இவர்களுடைய குத்துகளுக்கெல்லாம் தப்பித்து புரூட்டோஸிடம் ஓடி தன்னை காப்பாற்றுவான் என்று ஓடி இருக்கிறார். சூழல் வீரந்தரு கத்தித்தோ பொடுத்துட்டே வீரந்தர் தப்பிச்சுக்கொண்டு தன புரூட்டோஸ் அனே ஸ்னேகத்துக்கு அத்தனை வெள்ளாடு. புரூட்டோஸ் என்ன செய்தார் என்றால் புரூட்டோஸ் ஏன் செய்தாரே அவரும் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து மிகவும் அதிர்ந்து போன இந்த சீசர் வேதனை துக்கம் ஆச்சரியப்படி நீயுமா புரூட்டோஸ்
நீவா புருட்டோஸ் என்று அவர் பதறி துடி துடித்து நீவாலன்னு சம்பிந்து புருட்டோஸ் ஆனா எந்தோ கஷ்டப்பட்ட கலவரப்படி எந்தோ பாதப்படி ஜூலியஸ் சீசருடைய உயிர் பிரிந்து இருக்கிறது. ஜூலியஸ் சீசர் பிராணமும் அதுல ஆத்தமாய் போயிருந்து சரித்திரம் சொல்லுகிறது அவரை 23 முறை குத்தி இருக்கிறார்கள். சரித்திரம் சொல்லுது அவர் 23 சார்லு ஆயன கத்தியோ பொடிச்சு சம்பார். எனவே அவரை குறித்து நாம் அநேக காரியங்கள்லாம் பேச முடியும். சரித்திரங்கள் பலவாறு அவரை பற்றி பேச சொல்லுகிறது. சூழலி சரித்திரம் அநேகமான மாற்றலாறு ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவை ரோமா பரிபாலனம் செய்யும் ராஜு அவர்களை ராயன் என்றும் ராயர் என்றும் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். ஆமா, இவ்விதமாக இந்த ராயர்கள் அநேகர் ஆண்டு வந்த சூழ்நிலையில அந்த மூன்றாவது ராயரை குறித்து நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ராயன் அவர் திபேரியு என்பவர். அதன் பேரு திபேரியு. அவரை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். கிமு 14 முதல் கிறிஸ்துக்கு 14 முதல் கிறிஸ்துக்கு வச்சு தர 14 முதல் 37 வரைக்கும் ஆட்சி செய்த தேசாதிபதியாகவும் ஆளுநராகவும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் இருந்த காலத்தில் அவர்களுடைய ஆட்சியின் கீழாக போர் புரிந்து அநேக நாடுகளை பிடித்தது போல ரோம் சாம்ராஜ்யம் அநேகமான ஜெயிச்சு பட்டுக்கொண்டதான பற்றி எனவே அவர்கள் இஸ்ரேலையும் கைப்பற்றி இருந்தார்கள். அப்படி இஸ்ரேலும் கூட வரும் அவரை குறித்து மத்தேயு 2 அதிகாரம் 1 18 வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த ஏரோது கார்பங்கு தேசமாகி கலிலேயாவுக்கு அதிபதியாக இருந்த காலத்தில் ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் அரண்மனைக்குள்ளாக வந்து அவர்களுக்கு கலக்க வந்த ஒரு நோக்கம் என்ன? உத்தேசம் நமக்கு விரோதமாக அல்லது நம்முடைய ஆட்சியை பிடிக்கும்படியாக மனக்கு விரோதமாகவும் மன சாம்ராஜ்யம் பட்டுக்கொண்டக்கு இன்னொரு ராஜகுமாரன் நம்முடைய தேசத்துல நமக்கே தெரியாமல் பிறந்திருக்கிறார். மனக்கே தெளிக்கொண்ட ராஜகுமாரனும் மன தேசத்துல புட்டியுள்ளார். இதுதான் விஷயம். இதே அளவுக்கு விஷயம். எனவே இந்த ஏரோது என்ன செய்தார் என்றால் உடனடியாக பிரதான ஆசாரியரையும் வேத பாரகரையும் அழைத்தார். இந்த வேத பாரகர் யார் என்றால் பிரதான உபதேசம் அவர்கள் வேதங்களை நன்றாக கற்றறிந்தவர்கள். வேதமுலனும் பரிசீலனை செய்வார். இஸ் ஆல் காலர்ஸ் வாரே
வச்சு சக்கனை பிரவக்தலகா. எனவே அவர்களை அழைத்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், ஓ கிறிஸ்து எக்கட புடுத்தாடு என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். ஒக்க மாட்டல அக்கட பேர்ச்சனார். எனவே உடனடியாக வெண்டனே வாரு இந்த வேத பாரகரும் ஓ எக்க உபதேசிகளும் பிரதான ஆசாரியர்களும் பிரதான காபரலும் வேதங்களை புரட்டினார்கள். தர்மசாஸ்திர உபதேசிகளும் தர்மசாஸ்திர உபதேசி கிமு கிறிஸ்துக்கு முன்னிருந்த வேதங்கள் கிறிஸ்துக்கு முன்னா ஒக்க சாஸ்திரமலும் அவைகளெல்லாம் அவர்கள் புரட்டி தேடிக்கொண்டு வட்டடினு தீசி பரிசுல செய்து ஒரு பெரிய ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒக்க பரிசுலன ஜெருகுதுள்ளப்படு அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வேத புத்தகம் அப்படி வாளுக்கு தெரிகிற ஒக்க மஞ்சு புத்தகமோ கிமு 600 நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்துக்கு முந்து 600 சமஸ்தாலுக்கு முந்து மீகா என்ற தீர்க்கதரிசி மீகா அனுக பிரவக்தா அவருடைய புத்தகம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆயக்க பிரவக்த ஒக்க புத்தகம் அவர்களுக்கு தெரிகிறது. அந்த புத்தகத்தில் ஆ புத்தகமல்ல 5 அதிகாரம் மீகா 5 அத்தியாயமோ 2 வசனத்தில் 2 வசனமலோ அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ராய்படினது கிறிஸ்துவானவர் கிறிஸ்து யூதாவிலே உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். யூதாலோனி பெத்லகேமில புடுத்தாடு. ஆம் அதை அவள் கண்டுபிடித்தார்கள். தானே கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து விதமாக அந்த காரியங்களை ராஜாவுக்கு அறிவித்தார்கள். யூதாக்கு பெத்லகேமிலே புடுத்தாடுன்னு ஞானனு ராஜுக்கு தெளிப்பிச்சார். அப்ப ஏரோது ராஜா அவைகள் இந்த சாஸ்திரிகள் சொன்னதையும் வேத வல்லுநர்கள் சொன்னதையும் வைத்து இந்த காரியம் சரிதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார். ஏரோது ராஜு சப்பபடின பிரவக்த மாட்டன பட்டி சாஸ்திரம் ஞானுல செப்பின மாட்டன பட்டி தானே ஸ்திரங்கா சிறப்பிச்சுக்கொண்டான். எனவே ராஜா இந்த ஏரோ இந்த சாஸ்திரிகளை அழைத்து ராஜு ஞானுலனு பிலிசி நீங்கள் போய் இந்த குழந்தையை நீங்கள் தேடி கண்டுபிடித்து வணங்கி வெள்ளி ஆ சிசுவனு சூசி நானும் அந்த குழந்தையை தரிசிக்கும்படியாக நீங்கள் எனக்கு வந்து அந்த இடத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். இந்த சாஸ்திரிகள் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவுடன் வதிலிப்பிட்டு பயந்து அவர்கள் கிழக்கில கண்ட அந்த நட்சத்திரம் அங்கு இருந்தது. நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்பாக நகர்ந்து போனது. நட்சத்திரம் நடிச்சு வெளியது. அவர்களோடு கூட இவர்களும் போனார்கள். இந்த நட்சத்திரம் சரியாக இந்த குழந்தை இருந்த வீட்டுக்கு மேலாக போய் நின்றது. எனவே இவர்கள் போய் குழந்தையை பார்த்தார்கள். அங்கே பரிசுகளை கொடுத்தார்கள். பகுமானம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பும் பொழுது திரும்பி பயிட்டுக்கு வச்ச தருவாத்த அவர்களுக்கு தேவ தூதன் அவர்களுக்கு தோன்றி தேவ தூதவாறு எதிர்கொணி நீங்கள் அந்த அரண்மனைக்கு போகாமல் வேறு வழியாக வேறே மார்க்கமனா உங்கள் தேசத்துக்கு போங்கள் என்று தேசானுக்கு வெல்லமணி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே அவிதமாக அவர்கள் போய்விட்டார்கள். வெள்ளி போயாரு. எனவே காலங்கள் கடந்த பொழுது ஏரோது ராஜா மிகவும் கோபம் அடைந்து சாஸ்திரிகள் என்னை வஞ்சித்து விட்டார்கள். மோசம் எனவே இது எவ்வளவு நாள் ஆயிருக்கும் என்று தினமலை தினம் வரைக்கும் எண்ணி தினமலை அவர் அங்கு கணக்கு பார்த்து இது ஒரு 2 ஆகி இருக்கிறதை அவர் அங்கு கண்டுபிடித்தார். எனவே அவர் போட்ட ஒரு கட்டளை என்னவென்றால் 2 உட்பட்ட 2 எல்லா ஆண் பிள்ளைகளையும் யூதேயா பெத்லகேம் அவைகளை சுற்றிக்கூடிய எல்லா கிராமங்களிலும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படி கட்டளையிட்டார். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது விஷயம் ஜரிகினப்படு இயேசு அங்கே இல்லை. இயேசு அக்கட லேடு. எனவே அவர் ஏற்கனவே இயேசு அந்தக்கு முந்தகனே தேவனுடைய ஒரு பெரிய வழி நடத்துதலின்படியாக தேவனுடைய ஒரு கொப்ப நடிப்பு அவர் அங்கிருந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தார். அக்கடை நின்று வேற ஸ்தலானுக்கு வெளி போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ரோம பேரரசுடைய ஆட்சியின் காலகட்டத்தில் ரோம சாம்ராஜ்ய காலமலல் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து புட்டியனார். அவர் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து அவர் குழந்தையா இருந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஒரு பெரிய கிருபையினால் இந்த பிரச்சனையில் தப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். இயேசு கிறிஸ்து பெரியாடு. அதே ரோமனுடைய பேரரசின் கீழாக அதே ரோமா சாம்ராஜ்யம் அந்த யூதேயா எருசலேம்
வருவதை நாம் பார்க்க முடியும். ஒரு பக்கம் அது யூதர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது, இன்னொரு பக்கம் ரோமர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. காரணம், இயேசுவுக்கு பின்பாக எப்பொழுதுமே ஒரு திரளான கூட்டம், ஏராளமான ஜனம் இருந்து கொண்டே இருந்தார்கள். எனவே இயேசு ஒரு பெரிய படையை திரட்டி ரோமுக்கு விரோதமாய் சண்டை செய்வாரோ, ரோமாக்கு விரோதமாச்சேமோ, அவர் போர் புரிவாரோ, யுத்தம் சேஸ்தாடேமோ, இப்படி எல்லாம் பல யோசனைகள் பல பேருக்கு இருந்தது. இட்டுவண்டி பலவிதமான ஆலோசனும் ரோமாலோ உண்ணாய். ஆனால் இயேசு சொன்னார், அயிதே இயேசு செப்பாடு, நான் நேனு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க முடிய வந்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்ய சுவார்த்தம் செப்பட்டக்கொச்சு, நீங்கள் மனம் திரும்புங்கள், நீரு மாறு மனசு பொந்து, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இவர்கள் உலக ராஜ்யத்தை பற்றி யோசையா இருந்தார்கள். லோக ராஜ்யம், எப்படி இஸ்ரவேலை ரோம கையிலிருந்து நாம விடுவிக்க வேண்டும், எல்லா இஸ்ரேல் பிரஜலும் ரோம சாம்ராஜ்யம் பயிட்டு தீசுக்கொண்டா, இதற்கு இயேசு நமக்கு உதவி செய்வாரா, இதுக்கு இயேசு மனக்கு சகாயம் செய்தாரா, இப்படி உலக காரியங்களிலே அவருடைய கண்ணோட்டம் இருந்தது. லோக காரியங்களிலே அவருடைய உத்தேசம் உள்ளது. ஆனால் இயேசுவோ, அயிதே இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யம் குறித்து, நித்திய ராஜ்யத்தை குறித்து, நித்திய ராஜ்யம் குறித்து, ஒரு மனுஷன் நித்தியமாய் வாழக்கூடியதை குறித்து, ஒரு மனுஷன் நித்தியமாக மக்களுக்கு அவர் பிரசங்கித்தார், மக்களுக்கு அவர் பிரசங்கித்தார், பின்பாகட்டம் போய் கொண்டே இருக்கிறது. ரோமர்கள் படையெடுத்து ரோம சாம்ராஜ்யம் ஒரு கால நம்மை அழிப்பார்களோ, இப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ, உலக ராஜ்யத்தை குறித்து கவலைப்படாமல், அதை குறித்து அவர் யோசிக்காமல், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். எனவே சீஷர்கள் ஒரு விசை ஓடி வந்து ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ஆதீனத்தில் இருப்பதை நீங்கள் அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல, நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இதனுடைய ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக அவர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை பிடித்தார்கள். அவர் மேல் வீண் பழிகளை சுமத்தினார்கள். அவரை ரோம பேரரசுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்பாக நிலைபெற்றார். அவர் மேல் பலவிதமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆளுநர், தேசாதிபதி பிலாத்து, இதெல்லாம் வந்து அவர் மேல் கட்டுகிற பொய்யான கதை என்பது அவரை அறிந்திருந்தார். ஆனால் தொல்லை தாங்காத பட்சத்தில், நீங்களே இவரை என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று ஒப்பு கொடுத்து விட்டார். எனவே யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் தான். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவர்களோ அவரை அறியவில்லை. வந்த நோக்கம், இயேசு வச்சின உத்தேசம், தம்முடைய ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை அறிய வேண்டும், தம்முடைய ஜனங்கள் மூலமாய் உலகம் முழுவதும் தேவ ராஜ்யத்தை அறிய வேண்டும், லோகமந்த சர்வ லோகம் தேவனுச்சு தெரிஞ்சுக்கோவாலி, இதுதான் அவருடைய பெரிய சித்தமாய் இருந்தது. அவர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆக யூதர்கள் வழியாக உலகம் எங்கு இந்த ரட்சிப்பு
தேவராஜ்யத்துக்குரிய காரியம் சொல்ல வேண்டும். யூதுல ద్వారా லோகமந்தாய் ரக்ஷர லோகமந்த வெல்லாலని రాయబడింది. ஆனால் யூதர்களோ அதை அறியாதபடி அதே யூதுல தன்னை கிரகிச்சுக்கொண்ட உலக ராஜ்யத்தை நினைத்திருந்தார்கள். லோக ராஜ்யமுல குறித்து ஆலோசிஞ்சார். எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார். அதனபட்டி இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேயப்பட்டார். அவர் மரித்தார். ஆயன மரணிச்சார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆயன பாதிபட்டபடியாடு இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு மூன்றாம் ரோஜு முழிச்சுஞ்சடி லேசார். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து ஆயன புனர்தானமே நம்முடைய சீஷர்களுக்கு காணப்பட்டு சிஷ்யர்களுக்கு கனபடி அவர்களோடு பல வார்த்தைகளை பேசி அவர்தோ பலவிதமான மாட்டல மாட்டல அவர் பரலோக சென்றார். அவர் பரலோகத்திற்கு வெளி பரிசுத்த ஆவியை பரலோகத்திலிருந்து பூமியிலே பொழிந்தார். பரிசுத்த ஆத்மனு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு பம்பிச்சார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆத்மா தேவன் 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டு அறையிலே இறங்கினார். 120 மந்தி கூடின ஏக மேடகத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் இருந்தார்கள். ஆ ஸ்தலத்தில் இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் கூட உண்டார். எனவே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் அங்க இந்த பரிசுத்த ஆவியினாலே ஆ பரிசுத்த ஆத்மாவோ அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அபிஷேகமும் பொந்தார். வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். வரங்களும் பொந்தார். தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள். கிருபைகளும் பொந்தார். தேவனுடைய தாளந்துகளை பெற்றுக்கொண்டார்கள். தாளந்துகளும் பொந்தார். அவர் எழும்பி அந்த சிஷ்யர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது அன்றைய தினத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் மறுநாள் பிரசங்கம் பண்ணும் பொழுது 4000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். உதிரியாக சில பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இவ்விதமாக 10000 பேர் கொண்ட ஒரு சபை அங்கே நிறுவப்பட்டது. அதுதான் பெந்தகோஸ்தே சபை. இந்த பெந்தகோஸ்தே சபை இதே ரோம ஆட்சியின் கீழாகத்தான் அல்லது இந்த ரோம பேரரசு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ரோம சாம்ராஜ்யம் பரிபாலிச்சுன காலமுல இந்த பெந்தகோஸ்தே சபை தேவனால் எருசலேமிலே அந்த முதல் நூற்றாண்டிலே அங்கு நிறுவப்பட்டது. இவர்கள் அநேக நாடுகளை கைப்பற்றினாலும் அநேக ராஜ்யங்களை இவர்கள் கைப்பற்றினாலும் தேவ ராஜ்யத்தை இவர்கள் தடை செய்ய முடியவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது பூமியில வந்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய இருதயத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசுவிடத்தில் வந்து இயேசுவே எப்பொழுது தேவ ராஜ்யம் வரும் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் பிரதிட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் அது சொல்லப்படுவதற்கு ஏதுவாகிறாது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. எனவே தேவனுடைய ராஜ்யம் பூமியில் அனுப்பப்பட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. எப்பேற்பட்ட வல்லரசுகளும் இந்த தேவ ராஜ்யத்தை தடை செய்ய முடியவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த காலகட்டத்தில் கிபி 52 ஆண்டிலே மலையாற்றூர் என்கிற பகுதியில் ஒரு பெரிய சபையை நிறுவி அந்த காலகட்டத்தில் பற்றி உபதேசித்து அந்த உபதேசத்தில் அநேகர் மனமாற்றம் அடைந்து மதம் மாறி அல்ல மனம் திரும்பி நாம் நினைக்கிறபடியாக இந்த முதல் நூற்றாண்டில் அவர் ஏதாவது பொருள் கொண்டு வந்திருப்பாரா பணம் கொண்டு வந்திருப்பாரா கண்டிப்பா ஒண்ணும் இருக்காது. ஆமா போட்ட துணியோடு கூட கையில ஒரு வேதத்தோடு கூட ஏதோ அவங்க ஒரு இலவசமான ஒரு தோணியிலேயோ கப்பல்லையோ நம்ம இந்தியா வந்திருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அநேக மக்களுடைய இருதயத்தில் பாய்ந்தபடியால் ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். தேவ ராஜ்யம் இந்த இந்தியாவில இந்த கேரள பகுதியில் தமிழகத்தில் ஆமா நிறுவப்பட்டது.
முதல் நூற்றாண்டில வெள்ளக்காரன் காலத்தில் அல்ல, வெள்ளக்காரன் 70 ஆண்டுக்கு முந்தி நம்ம நாட்டில் வந்து போனவன். பிரிட்டிஷ் காலம்ல 70 சம்வத்சரம் நான் சொல்வது முதல் நூற்றாண்டு. மொட்டமொதல் 1966 ஆண்டுகளுக்கு முந்தி 1960 இந்த தோமா என்பவர் முதல் நூற்றாண்டிலே இந்த தோமா என்பவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர். நம்முடைய தமிழகத்தில் நாம் காணப்படுகிற சாந்தோம் அந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய சர்ச்சி, அவர் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. முதலாம் நூற்றாண்டில அந்த சபையை அவர் கட்டியிருக்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அங்கு சைதாப்பேட்டை சின்ன மலையில் இருக்கக்கூடிய ஒரு சபை, சைதாப்பேட்டையில் உள்ள சின்ன மலையில உள்ள சங்கமும். மூன்றாவது சபை பரங்கிமலை, மேலாக சென்று பெத்த கருங்கல்லால் சபை கட்டி கொண்ட சங்கம் கட்டி கீழிருந்து மேல் ஏறி போகும்படி அவர் கருங்கல்லாலே படிக்கட்டும் அமைத்திருக்கிறார். இதெல்லாம் முதல் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். எனவே தமிழக சரித்திரம் சொல்லுகிறது, முதல் நூற்றாண்டில் தமிழகத்தில் 100,000 கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே மனம் திரும்பியவர்கள், மாறு மனசு பொந்தினவர், மனமாற்றம் அடைந்தவர்கள், பிரசங்கத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் பல நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலுமே ஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தர் தாமே உங்களோடு இடைபடுவாராக. தேவராஜ்யம் உங்களுடைய இருதயத்தில் வரும்படியாய், உங்க வாழ்க்கையில வரும்படியாய், குடும்பத்தில் வரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவ ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.